அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனினா பார்க்க போனால் விடுபட்ட 5336 பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல்னே சொல்லலாம். அதை பற்றான் பார்க்க போகிறோம். வாரிய சைடு இருந்து ஒரு குழு அமைத்துள்ளன, அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல போராட்டங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய முதல் கட்ட வெற்றினு சொல்லலாம். ஏன்னா விடுபட்ட கேங்மேன் அவர்களுக்கு வந்து ஒரு குழு அமைச்சுள்ளன, அதை பற்றி பார்க்க போகிறோம். டேஞ்சன்கோ அதாவது 5000 பதவிகளுக்கு ஃபஸ்ட்டு வாரியத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். 5000 பேர் விட்டு அதில் வந்து 90,000 பேர் வந்து விண்ணப்பித்திருந்தன. பிறகு வந்து அதில் 15,000 பேர் தான் தேர்ச்சி பெற்றன. அதில் வந்து கேங்மேன் பதவியில் உள்ள காலி பணியிடங்களை 5000 வேகன்சிலிருந்து 10,000 உயர்த்தி நேரடி பணி நியமனம் வந்து வாரியத்து சைட்லேருந்து கொடுத்தாங்க. அதாவது 9613 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தன. மீதியுள்ள 5336 பேருக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படலை. இவர்கள் வந்து பல போராட்டங்கள் நடத்தி, அதாவது 10க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் வந்து வாரியத்திலும் நடத்தியுள்ளன. இதனால் அவர்களுக்கு முதல் படியாக ஒரு வெற்றி வாய்ப்பே கிடைத்துள்ளது. அதாவது மீதமுள்ள 5493 பேர் தேர்வு செய்யப்படாத விண்ணப்பத்தவர்கள், அதாவது உடல் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கேங்மேன் பதவியில் தங்களை இணைத்து கொள்ள அடிக்கடி பல போராட்டங்கள் நடத்துள்ளன. அதை பற்றி இந்த லெட்டர் பேரில் சொல்லியிருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மீதமுள்ள 5493 பேரில் குறைகளை, அவர்களின் சாதக பாதகங்களை கருத்தில் கொண்டு அவர்களின் குறைகளை ஆராய ஒரு குழு வந்து மின்வாரியம் வந்து அமைத்துள்ளது. அதன்படி தேர்ந்தெடுக்கப்படாத மீதமுள்ள 5493 வேட்பாளர்களின் குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு குழு அமைத்துள்ளனர். அதாவது தலைவர், உறுப்பினர், செயலாளர், உறுப்பினர், அதாவது 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைத்துள்ளன. மீதமுள்ள நபர்கள் குறைகளை பரிசீலிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இந்த உத்தரவு கிடைத்த நாளிலிருந்து 1 காலத்திற்குள் தனது பரிந்துரையை சமர்ப்பிக்க அந்த குழுவுக்கு வந்து தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் வந்து உத்தரவிட்டுள்ளார். இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். இதுபோல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.